Hi friends, welcome to GN Life Hacks. இன்னைக்கு கேரட் மஃபின்ஸ் ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியான மெத்தடில் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்னு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். நல்லா க்ளீன் ட்ரையான மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் எந்த விதமான தண்ணியும் இருக்கக்கூடாது. நல்லா க்ளீனாக ட்ரையாக இருந்தால் தான் நம்ம முட்டை பீட் பண்ணும்போது நல்லா ஃபோமியாக வரும். ஃபோமியாக இருந்துச்சுன்னா தான் நமக்கு நல்ல சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியான கேக் கிடைக்கும். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் வந்து இதை நம்ம கரெக்டாக பண்ணணும். க்ளீன் ட்ரை மிக்சிங் பவுலில் 2 எக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணுறேன். சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதில் 1/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்க்குறேன். ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு இதை திரும்பவும் நம்ம நல்லா பீட் பண்ணணும். நல்ல ஃபோமியான டெக்ஸ்சருக்கு இது இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நான் வந்து 1 கப் அளவுக்கு மைதா ஆட் பண்ணுறேன். மைதா ஆட் பண்ணதுக்கப்புறமா இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, இது ரெண்டுமே வந்து சேர்க்கணும். அப்போ தான் நமக்கு நல்ல சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியான கேக் கிடைக்கும். 1/2 டேபிள் ஸ்பூன் சின்னமன் பவுடர், பட்டை பொடி அது வந்து சேர்த்துருக்கேன். பட்டையை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா பொடியாக்கிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 கப் அளவுக்கு துருவின கேரட் சேர்த்துக்கிறேன். கேரட்டும் இந்த பட்டையும் சேர்ந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு இந்த மஃபின்ஸ்க்கு. ஸோ ரெண்டுமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் நம்ம ஆட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ரெண்டும் சேர்த்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் மொத்தமாக கலந்து விட்டுக்கோங்க. ஃபைனலாக இதில் 1/4 கப் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு சின்ன சின்ன கப்ஸில் இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். இதை பேக் பண்ணி எடுத்துக்கலாம். எவ்வளோ சூப்பராக பேக் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இதை உள்ளே பிரித்து பார்க்கலாம். நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியான மஃபின்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ரொம்ப ஈஸியாகவே நம்ம இதை செஞ்சு முடிச்சிடலாம். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் ஜிஎல் லைஃப் ஹாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சீ யூ அகேன்.